வணக்கம். பொதிகையின் தேர்தல் சிறப்பு செய்திகளுக்காக அருள் செல்வி. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 33 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரம் தெரியவந்துள்ளது. இதன்படி திமுக கூட்டணி 20 இடங்களிலும் அஇஅதிமுக 12 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மக்கள் நீதி மய்யம் ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இரண்டாம் சுற்று முடிவில் அவருக்கு 11,331 வாக்குகள் கிடைத்துள்ளன. திமுக வேட்பாளரை விட அவர் 6,737 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். முதல் சுற்றில் அவருக்கு 3,199 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமுக்கு 1,442 வாக்குகளும் கிடைத்துள்ளன. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் ஏழன் தமக்கு அடுத்தபடியாக வரும் பிஜேபி வேட்பாளர் குஷ்புவை விட 1,900 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அறிவழகன் 1,776 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். அண்ணாநகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் எம் கே மோகன் 1,258 வாக்குகளுடன் முன்னிலையில் பெற்றுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரான சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் முதல் சுற்று முடிவில் 4,365 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளரான உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் 672 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். அவருக்கு 3,756 வாக்குகளும் திமுக வேட்பாளருக்கு 3,182 வாக்குகளும் கிடைத்துள்ளன. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி 3,084 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெண்ணாகரம் தொகுதியில் பாமக தலைவர் ஜி கே மணி முன்னிலையில் உள்ளார். அவருக்கு 4,073 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளருக்கு 3,092 வாக்குகளும் கிடைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் திமுக வேட்பாளர் கயல்விழியை விட 812 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். காங்கேயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மு பே சாமிநாதன் 132 வாக்குகள் முன்னிலையில் பெற்றுள்ளார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் குணசேகரன் முன்னிலை வகிக்கிறார். பல்லடம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆனந்தன் முதல் சுற்று முடிவில் 1,709 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேதரத்னம் அஇஅதிமுக வேட்பாளர் அமைச்சர் ஓ எஸ் மணியனை விட 203 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். கீழ்வேளூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் நாகை மாலி முன்னிலையில் உள்ளார். மயிலாடுதுறையில் பாமக 49 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கரிமாணிக்கம் முன்னிலை வகிக்கிறார். பரமக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் முருகேசன் அஇஅதிமுக வேட்பாளரை விட 2,053 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. சிவகங்கை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகிக்கிறார். இம்மாவட்டத்தில் உள்ள திருப்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கே ஆர் பெரியகருப்பன் முதல் சுற்று முடிவில் 1,961 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் 1,193 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் 1,810 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடி தொகுதியில் முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 1,921 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் இன்பதுரை 213 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் முன்னிலை வகிக்கிறார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஆர் கே அப்புவை விட 2,579 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் 411 வாக்குகள் முன்னிலை பெற்றார். திட்டக்குடி தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. புவனகிரி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அருண்மொழிதேவன் முன்னிலை வகிக்கிறார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே ஏ பாண்டியன் முன்னிலை பெற்றுள்ளார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர்
முருகுமாறன் 830 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். விழுப்புரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரான அமைச்சர் சி வி சண்முகம் பின்னடைந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பின்தங்கியுள்ளார். காட்பாடி தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். நாமக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் முன்னிலை வகிக்கிறார். பரமத்திவேலூர் தொகுதியில் அஇஅதிமுக 1096 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. பிரதாச்சலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. அணைக்கட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் நந்தகுமார் முன்னிலை வகிக்கிறார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் மதிமுக வேட்பாளர் சதன் திருமலைக்குமார் 160 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். சென்னை எழும்பூர் பெரம்பூர் தொகுதியில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக தேர்தல் முடிவுகளை பொதுமக்களும் ஊடகங்களும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. www.results.eci.gov.in www.election.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினார். வாக்கு எண்ணிக்கை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் அறைகள் இரவு நேரத்திற்கு ஒருமுறை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளின் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் லட்சுமணன் தரும் தகவல்களை நாம் கேட்டறியலாம். லட்சுமணன் தொடர்புல இருக்கிறீங்க, நீங்க பேசலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரை 2 முடிவடைந்த நிலையில் திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் அதிமுக வேட்பாளரை விட 2688 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் இதற்கு முந்தைய வரை அதிமுகவில் இருந்தவர், தற்போது மீண்டும் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். அவர் முன்னிலை வைத்து வருகிறார். கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தற்போதைய அமைச்சராக உள்ளார் கடம்பூர் ராஜு 424 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 2183 வாக்குகள் பெற்றுள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அமிர்தராஜ் 753 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் எஸ்பி சண்முகநாதன் உள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் 3223 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்தில் அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளார். திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே 4 இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓட்டப்பிடாரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் சண்முகையா முன்னிலையில் இருக்கிறார். 1277 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்தில் அதிமுக வேட்பாளர் மோகன் முன்னிலையில் இருக்கிறார், அடுத்த இடத்தை வகிக்கிறார். திமுக வேட்பாளர் சண்முகைய தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி லட்சுமண் அவர்கள் இணைப்பில் வந்து தகவல் தங்கமிதுக்காக நன்றி. தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்கு எண்ணிக்கை குறித்து எமது செய்தியாளர் தண்டபாணி தரும் தகவல்களை கேட்டறியலாம். இணைப்பில் இருக்கீங்க தண்டபாணி, பேசலாம். பேசுறது கேக்குதா?
வணக்கம். அங்க கால நிலவரம் எப்படி இருக்கு? தற்போது முதல் சுற்று முடிவுகள் வெளிவர தொடங்கிவிட்டன. இதில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் தற்போது முதல் செய்தியாக நாம் தான் தருகிறோம். பாலக்கோடில் இரண்டாம் சுற்றில் அதிமுக அமைச்சர் கே பி அன்பழகன் 8,135 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக திமுகவின் பி கே முருகன் 7,440 வாக்குகள் பெற்றுள்ளார். வித்தியாசம் 695 வாக்குகள் வித்தியாசத்தில் அமைச்சர் அன்பழகன் முன்னிலையில் உள்ளார். அடுத்தபடியாக முதல் சுற்றில் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எஸ் பி வெங்கடேசன் 3,951 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இதற்கு அடுத்தபடியாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் பி சுப்பிரமணி 2,763 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். இதேபோன்று பெண்ணாயிரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான ஜி கே மணி 4,673 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமான இன்பசேகரன் 3,092 வாக்குகள் பெற்றுள்ளார். இது முதல் சுற்று முடிவு. அடுத்து இரண்டாம் சுற்று முடிவுகள் தற்போது வெளிவர தொடங்கியுள்ளது. வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தண்டபாணி. தபால் வாக்குகளை என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கலாம், தள்ளுபடி செய்யலாம் என்பது பற்றி தேர்தல் ஆணையம் 10 காரணங்களை கூறியுள்ளது. 13C படிவ உரைக்குள் 13A படிவத்தில் உறுதிமொழி இல்லாமல் இருந்தால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உறுதிமொழி, வாக்காளரால் முறைப்படி கையொப்பமிடப்படாமல் இருத்தல் அல்லது சான்றொப்பமிட அதிகாரமுடைய அலுவலரால் முறைப்படி சான்றொப்பமிடப்படாமல் இருத்தல் அல்லது பிற வகையில் பெரிதும் குறைபாடாக இருத்தல் கண்டறியப்பட்டால் நிராகரிக்கலாம். உறுதிமொழியின் மீது காணப்படும் வாக்குச்சீட்டின் தொடர் எண் படிவம் 13B யின் உள் அறையில் மேலொடப்பமிடப்பட்ட தொடர் எண்ணிலிருந்து வேறுபட்டு இருத்தல் தெரியவந்தால் நிராகரிக்கலாம். யாதொரு வாக்கும் அதில் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் அது செல்லாது. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பின் அது செல்லாது. போலியான வாக்குச்சீட்டாக இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு உண்மையானது என்பதை நிரூபிக்க இயலாத வகையில் அது சேதமடைந்திருந்தால் அல்லது சிதைக்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரால் வாக்காளருக்கு அனுப்பப்பட்ட உரையுடன் அது திருப்பி அனுப்பப்படவில்லையாயின் நிராகரிக்கப்படும். எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சந்தேகத்திற்கிடமான வகையில் வாக்குச்சீட்டில் உள்ள குறி இருக்குமாயின் அது செல்லாது என்றும் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்களிப்பவரை இன்னார் என்று அடையாளம் காட்டும் வகையில் அடையாள குறியீடு அல்லது சொற்றொடர் எவையும் எழுதப்பட்டிருப்பின் அத்தகைய வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் என்றும் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 6 மையங்களில் நடைபெற்று வருகிறது. அங்கு என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அஇஅதிமுக கூட்டணி 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக்கல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய 3 இடங்களிலும், காரைக்காலில் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, மாவேலில் மகாத்மா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் மினி சிவில் ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி இடதுசாரி கூட்டணி 25 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் முன்னிலையில் உள்ளார். அங்கு 50-க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் 24,000-க்கும் அதிகமான தேர்தல் பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற 292 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 292 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போதைய நிலவரப்படி 75 தொகுதிகளில் முன்னணி நிலவரம் தெரியவந்துள்ளது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 45 தொகுதிகளிலும், பிஜேபி தலைமையிலான கூட்டணி 29 தொகுதிகளிலும், சுயேட்சை வேட்பாளர் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுவேந்த் அதிகாரி 7,200 அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். காலிகஞ்சல் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் அரு பிஸ்வால் 8,600 மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் வேட்பாளர்கள் மறைவு காரணமாக 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 108 வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது.
வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன. அங்கு 37 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரிய வந்துள்ளது. பிஜேபி கூட்டணி 18 இடங்களிலும் காங்கிரஸ் 5 இடங்களிலும் மற்றவர்கள் 8 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளனர். முஜ்லிதானி தொகுதியில் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் 4000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இம்மாநிலத்தில் 50க்கும் மேற்பட்ட மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக சில இடங்களில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது. பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அசாம் கணபரிஷத் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அகில இந்திய ஜனநாயக முன்னணி இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.